75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன். 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 16ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் என்ன, யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். 11:49 வரைக்கும், அதற்கப்புறமேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சதுர்த்தசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக 11:49 வரைக்கும், அதற்கப்புறமேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. 3:15 முதல் 4:15 வரை. பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் 11:49 வரைக்கும். அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக மேற்கு, பரிகார பொருளாக வெள்ளம், வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி. இன்னைக்கு ஹனுமன் சலீசாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும், ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையங்கிற பாட்டை காதுகளால் கேட்கிறதும், ஸ்ரீ ராமஜெயம்ங்கிறத 3 தடவை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமேல் நாளை நகர்த்துறதும், வீட்டுக்கு அருகாமையில் இருக்க, உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஹனுமன் சுவாமியினுடைய ஆலயத்துல பிரார்த்தனைகள் செய்யறதும், துளசி, கல்கண்டு, உலர் திராட்சை, பழங்கள் இதெல்லாம் விநியோகம் செய்யறது, வெண்ணெய் இது போன்ற பொருட்கள் விநியோகம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு கொடுத்துரும். மேலும் ஹனுமன் சுவாமியினுடைய யோக நித்திரையில இருக்கிற, யோகத்துல இருக்கக்கூடிய ஹனுமன் சுவாமியினுடைய படத்தை போன்ல டிபியா வைக்கிறதோ, சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கணக்கு வழக்கு, வரவு செலவு, இந்த உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிச்சமாகாதான். அதே மாதிரி மேஷராசி நேர்களே, நீங்கள் வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன மிச்சமாச்சுங்கிறத சொல்லவே முடியாது. வரவு செலவை நாம் ஈடு கொடுக்கறதும் முட்டு கொடுக்கறதும், வேற ஏதோ ஒரு செலவை சமாளிக்கிறதுக்காக ஒரு புதிய வரவை தேடி போக வேண்டிய தருணம் உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். இந்த வரவு செலவுல அக்கௌண்டிங்க ஆடிட்டிங்க அந்த அக்கௌண்ட்ஸ், இந்த வரவு செலவு திக்குமுக்காட வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும், ஆனா நல்ல காரியத்துக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், அலைச்சல் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள், ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் பிளான் பண்ணவே முடியாது. சில நாள் டிராவல் பிளான் பண்ணாமலே இருக்கும், ஆமா சார், ஆமா சார், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல சார், டிராவலை தள்ளி போட்டுட்டோம், பிரயாணத்தை ஒத்தி வச்சுட்டோம், வண்டி பாருங்க லேசா மக்கர் பண்ணிடுச்சு, வண்டியை ஓட்டுறவங்க மக்கர் பண்ணிட்டாங்க, தகராறு பண்ணிட்டாங்க, குக்கர் பண்ணிட்டாங்க, குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த ஆடு, மாடு, கோழி, ஜீவராசிகள் குறுக்கால நிக்க வேண்டிய தருணங்கள், சொப்பா ஆரன் அடிச்சாலும் நவுற மாட்டேங்கிறீங்க, எல்லாம் ரோட்லயே அலையுதுங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். என்ன நடந்தது, ஆடு நடந்தது, மாடு நடந்தது, கோழி குறுக்கே நடந்தது, நாய் ஒதுங்க மாட்டேன்ருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு இந்த பிரயாணம் செய்தாலே ஒரு அசதி இருக்கும், களைப்பு இருக்கும். குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள். இந்த பிரயாணத்தில் ஏசி உண்டு தானே, கண்டிப்பாக ஏசி உண்டு, கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். நல்ல சுகமான பிரயாணங்கள், சுபத்துவமான நிகழ்வுகள், சந்தோஷமான சந்திப்புகள் உங்களுக்காக தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பு, ஸ்பீடு, அப்போ செவுத்துல அடித்த பந்தாட்டம் போகிறதும், திருப்பி செவுத்துல அடித்த பந்தாட்டம் வாரதும், அடரடா அப்படின்னு, இந்த அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளோ அடின்னா அடி வாங்கினா உயிரோட இருப்பான்னு நீ நினைக்கிற, இப்படிலாம் பில்டப் பண்ணி தான் நம்ம உடம்பு ரணகலமாக இருக்குது அப்படிங்கிறத கடகராசி நேர்கள் உணர்ந்துக்கலாம். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, பிரத்யேகமான உணவு, வண்ணமயமான உணவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
உணவை என்ஜாய் பண்ணி ரசித்து ஆனந்தப்பட்டு இருக்க வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் உணவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டுன்னா பார்த்துக்கங்களேன். ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங்கில் பெரிய அளவுக்கு முதலிடம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. கொஞ்சம் வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை பார்க்க போவோம், குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்காக கிளம்பி போவோம். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போக வேண்டிய தருணம் இந்த சந்திரனோட பிரவேசம் உங்களுக்காக கொடுத்துரும். அதே மாதிரி கணக்கு வழக்கில் புலி பழைய வசூலை கெடுபடியாக வசூல் பண்ண வேண்டிய தருணம். பழைய வரவு செலவெல்லாம் எழுதி பார்த்து ஆகா இது இங்கே மிஸ் ஆயிடுச்சு பேலன்ஸ் இருக்குது கொண்டாங்க அப்படின்னு உருவ வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க, நாணல் போல் வளைந்து கொடுத்து போங்க. விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீங்க, விமர்சனங்களுக்கு பதில் சொல்லவே சொல்லாதீங்க. கொஞ்சம் டல் அடிக்கிற சொக்கா, கொஞ்சம் சாயம் போன சட்டை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லா நாளும் கலர்ஃபுல்லாக இருக்க முடியாது இல்லை, சில நாள் டல் ஆகுது இல்லை. சந்திரனுக்கே இன்னைக்கு டல் அடிக்குது, மறைஞ்சு தான் நிற்கிறார். அப்போ நீங்களும் கொஞ்சம் பத்தோட ஒன்று பதினொன்று, அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு மறைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பத்தோட ஒன்று பதினொன்று கூட்டத்தோட கோவிந்தா போட கற்றுக்கிறது சிம்மராசினியர்களுக்கு நன்மை தரும். நமக்கு வராது இருந்தாலும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து அப்படின்னு ரெக்வஸ்டாக கேட்டுட்டு போயிடுங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸ் பயன்படும். அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு. ஆமாம் சார், ஆமாம் சார், ஒரே போராட்டம் தான், ஒரே மைண்டு திங்கிங் தான். பாருங்கள், லீவு தான், ஆனாலும் பாருங்கள் இந்த உல்லாசப்பெட்டி, உல்லாசப்பெட்டி எது, இந்த லேப்டாப்பு, இந்த ஃபோன்லேயே வேலை பார்க்குறேங்கிறது, அப்புறம் மெசேஜு, கம்யூனிகேஷன், கிளைண்ட்டுங்கள்ட்ட ஃபாலோ அப்பு. சார் திருப்பி திருப்பி பேசினாதான் சார் குழப்பு ஓடுது, ஒரு ஒன்றுக்கு பத்து தடவை பேசி நான் தாங்கோ பாருங்கோ இருக்கேனுங்க அப்படின்னு அடையாளம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் வரவெல்லாம் வருது அப்படின்னு. சார் இன்கம் இருக்குது சார், பத்த மாட்டேங்குது, பத்தலை, பற்றாக்குறை, எனக்கு கைக்கும் வாய்க்கும் பத்தலை அப்படிங்கிற நிகழ்வு பெரிய அளவுக்கு காணப்படும். உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் எதிரியினுடைய தொல்லை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதிரிகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, புதுசு புதுசாக இருக்கிறவங்கலாம் எதிரிகளோட போய் சேருவாங்க. என்னங்க இப்படி இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்க, இவனவும் நல்லவன் நினச்சேன், கடைசியில் பார்த்தா இவருக்கும் இதில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் போலவே அப்படின்னு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற புலம்பல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் திறமையவோ உங்கள் கெடிகாரத்தனத்தையோ உங்கள் புத்திசாலித்தனத்தையோ இன்னைக்கு பாராட்டாமல் நிச்சயம் இருக்க முடியாது. நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகுங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் அழகை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது. ஒன்றே ஒன்று, இந்த பழி வாங்குறேன், இந்த காட்டி கொடுக்குறேன், இந்த சண்டை போடுறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. அட யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன், படபடப்பு. இந்த லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து பண்ணிடலாமா, வெளியில் ஏதாவது ஆர்டர் போட்டுடலாமா, இல்லை சேர்த்து வாங்கிடலாமா, இல்லை சேர்த்து செஞ்சிடலாமாங்கிற மன தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கொஞ்சம் இந்த கொள்கைக்காக கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, சில உறவுகளை நாம் தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. த காம்ப்ளெக்ஸு, காம்ப்ளெக்ஸு, என்ன காம்ப்ளெக்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை, பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது இன்னைக்கு கொஞ்சம் அமுக்கும். நீங்கள் தான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துக்கணும். விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. அப்புறம் டென்ஷன், படபடப்பு வந்துடும், லாஸ்ட் மினிட் வந்துடும், கொஞ்சம் புரியாத கோபம் வந்துடும், ஆத்திரம் வந்துடும், அழுகே வந்துடும் சமயத்தில். உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் துளாராசி நேயர்களே. அப்போ வளர்ச்சியை காணக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்கும். காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும், நீங்கள் காய்க்கிறீங்க, உங்களை கல்லால் அடித்து பார்க்குறாங்க, தப்பு கிடையாது. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், எங்கள் தந்தையர் நாடு என்ற போதி நிலை. தாய் நாடு கேள்விப்பட்டிருக்கேன் சார், தந்தையர் நாடு, ஃபாதர் ஆஃப் நேஷன், ஃபாதர் ஆஃப் நேஷன், நம்ம மகாத்மாவை தாங்க அப்படி சொல்கிறேன். மகாத்மா காந்தியினுடைய ஒரு பேச்சு, அவருடைய சரித்திர புகழ் உண்மையே பேசினாராம். அப்போ பார்த்துக்கங்களேன் எப்படி இருக்குன்னு, சத்திய சோதனை அப்படின்னு. அப்போ உங்கள் சத்தியத்துக்கும் சோதனை அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக வரும். அதுவும் உங்கள் பங்காளிகள் மூலமாக, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் மூலமாக, குலதெய்வ வழிபாடில், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகளில், வீட்டில் இருக்க விசேஷங்களில் பெரிய கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கும். வாத விவாதங்கள், வம்புகள், ஆட்டாக்கள், வாய் துடுக்காக பேசின விஷயம் பாருங்கள் எப்படி போயிடுச்சு. உண்மையை சொல்லணும், அப்புறம் சாட்சியை கூப்பிடணும், சத்தியம் ஏற்படுத்தணும், சத்திய சோதனை. வெங்கடகிருஷ்ணே சங்கட கிருஷ்ணங்கிற பேர் இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆகும். இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நம்ம கிட்ட மக்கர் பண்ணிட்டாங்க, தகராறு பண்ணிட்டாங்க, வம்புகளாட்டா பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்கவே இருக்காது. சார் அவங்க ஒருத்தங்க தான் சார்,
ஒருத்தங்க மட்டும் நம்ம கிட்ட பக்கபலமா இருந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ஆனா பாருங்க, அந்த ஒண்ணுதான் ஒரு சின்ன இதுதான், ஆனா பாருங்க பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு அப்படின்னு. ஒரு சின்ன இரும்பு பொருள் பெரிய வாகனத்துல ஒரு பஞ்சரை கொடுத்துருது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போ அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள், வம்பு கலகலாட்டாக்கள், புரிதலின்மை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்த அன்புக்குரிய உறவுக்குள்ள புரிதலின்மை வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா சொல்லிக்காமல்லாம் போயிடும். கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு இருந்துட்டா இந்த பாதிப்புங்கிறது இருக்காது. அதே மாதிரி இந்த ரொமான்ஸ், அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா சந்தேகம்ங்கிறது அங்கே வரக்கூடாது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க, ஆனால் ஜெயிச்சிடுவீங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜி, தூங்கி இந்த இன்னைக்கு இரவு பொழுது வரைக்குமே நல்லா போகும். ஆனால் விடிகிற பொழுது எப்படி இருக்குங்கிற கேள்வியும் கவலையும் கொஞ்சம் ஜாஸ்தி சூழ ஆரம்பிக்கும். என் மனம் மூஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு. கொஞ்சம் மூடு ஸ்விங் வேரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மகர ராசி நேர்களுக்கு இரவு பொழுதுக்கு அப்புறமா வரும், தூக்கம் கிடக்கூடிய தருணம். அப்போ சார் கண்ட நேரத்துல முடிச்சிட்டேன், தூக்கமே வரல, ஒரு டீப் ஸ்லீப்பே இல்லை, ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ல வேண்டிய நிலை. அதே மாதிரி கேட்ட அந்த வால் இங்கிட்டா அங்கிட்டா, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா, ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன்லாம் பிளான் பண்ணமா இல்லையா, இதெல்லாம் கடைசி நிமிஷத்துல ஆயிடுமா, இந்த பதட்டமும் டென்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை வந்து புரளி பேசக்கூடாது, நோ காசிப்ஸ், மிகைப்படுத்தி பேசக்கூடாது. 75னா 75 சொல்லணும், 80 சொல்லக்கூடாது, 77, 78னா 78 சொல்லணும், 80 அதை சொல்லக்கூடாது, ஒரு ரெண்டு இது கூட சொல்லக்கூடாது. முக்கியமா பொய் சொல்லக்கூடாது. அடங்கப்பா கொஞ்சம் பொய் சொல்லாம இருந்து பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் ஹரிச்சந்திரனா இருந்து பாருங்களேன், எத்தனை சோதனை வருது, எத்தனை கஷ்டம் வருது, எத்தனை சிரமம் வருது. அதே மாதிரி யாராவது பொய் பேசினாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க, மறப்போம் மன்னிப்போம். இதை போய் பெருசு பண்ணி நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி எச்சோ தூக்கமே வரல அப்படின்னு உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம். இந்த தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஓரளவுக்கு ரெக்டிஃபை ஆக வேண்டிய தருணம். இயற்கை மருந்துகளை தேடி போகணும், இயற்கை உணவுகளை தேடி போகணும். அதை ஒரு லெமன் ஜூஸு, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸு, ஒரு டெட்ராபேக் ஜூஸ், அட ஒரு பன்னீர் சோடா. இந்த பன்னீர் சோடா என்ன டேஸ்ட் இல்லை, இதெல்லாம் எப்படி பாரம்பரியமான சில உணவு ரகங்கள், இளநீர், நீர்மோர். நீர்மோருக்கு இருக்கிற பவர் வேறதுக்கு, நீர்மோருங்க ரொம்ப நீத்து தண்ணியாக தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இருக்காது, டென்ஷன்லேருந்து பெரிய ரிலீஃப் இருக்கும். ஒரு அரை டம்ளர் காஃபி கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா பாருங்களேன், அப்போ டேக் அ பிரேக். இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குட்டி வாக் போயிட்டு வாங்க, பெரிய சந்தோஷம் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும், அறிவு சார்ந்த தேடல். இந்த யாகு யாகு பண்ணி பார்த்தேன் கிடைக்கலையே, கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் கிடைக்கலையே, இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன், தேடியிருக்கேன், இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் பாருங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரல. எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கிறதுல பெரிய கில்லாடி மீனராசினியர்கள். இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமா சொல்யூஷன் கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், ஆனால் அதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு. பிள்ளைகள் விதத்துல கோபதாபம்ங்கிறது இருக்காது, அவரோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கையை காண்பதற்கான ஒரு தருணம். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் மீனராசினியர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடை பெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை. நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.